Hi friends, நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ஸ்பைக்கி ரைஸ் பால்ஸ். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முத நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஓகே friends, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசி தான் எடுத்துக்கேன். சோ 2 மணி நேரம் ஊற வச்சி நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா நல்லா ஃபைனா அரைச்சாச்சு. இப்போ நம்ம அத ஒரு panல மாத்தி வெச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாம் சேர்க்கணும்ங்கற அவசியம் இல்ல. நமக்கு ருசிக்கு ஏத்த மாதிரி உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பாத்தீங்கன்னா மாவு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருந்தா போதும். ரொம்பவும் திக்கா இருக்க கூடாது, ரொம்பவும் தண்ணியா இருக்க கூடாது. இப்போ நம்ம இத ஸ்டவ் ஆன் பண்ணி சூடு பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஸ்டவ்ல வச்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி கை விடாம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் எல்லா மாவும் ஒன்னு சொன்ன மாதிரி வெந்து வரும். இல்லனா கீழ இருக்கிற மாவு சீக்கிரமா வெந்துரும். நமக்கு மேல் பகுதியில் இருக்க மாவு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா மாவு வந்து எல்லாம் ஒரே மாதிரி வெந்து வரும். இப்போ பாத்தீங்கன்னா மாவு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வெந்து வர ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம கை விடாம கிண்டிக்கிட்டே இருக்கலாம். அப்பதான் எல்லா மாவும் நல்லா ஒன்னா வெந்து வரும். மாவு நல்லாவே வெந்துருச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மாவு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு. இப்போ நம்ம இதை சூட்டோட சூடாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மாவை நல்லா பிசைய ஆரம்பிச்சிடலாம். ரொம்பவே சூடாக இருக்கும், பார்த்து கவனமாக பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சமாக ரெஸ்ட் விட்டு நல்ல மாவை ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பிசையும் போது உள்ளங்கையில் ஒரு நல்ல அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சோம்னா மாவு நல்லா அழகாக வந்துடும். இப்போ நம்ம அதில் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிக்கலாம். இந்த மாதிரி ஷேப் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம இப்போ அதுக்குள்ளே ஃபில்லிங் சேர்க்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கு மசாலா தான் ஃபில்லிங்காக சேர்க்க போகிறேன். உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபில்லிங்கை வந்து உள்ளே சேர்த்துட்டு இந்த மாதிரி சைடில் இருக்க மாவெல்லாம் ஒன்று சேர்த்து நம்ம பால் மாதிரி உருட்டிக்கலாம். இப்போ நம்ம இந்த பாலை வந்து ரைஸில் டிப் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ரைஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரைஸ் வந்து பால் மேலே நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா அழகாக டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் வந்து ரைஸ் வந்து ஒட்டியிருக்கணும். இதே போல் எல்லா ரைஸ் பால்ஸையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அந்த எல்லா ரைஸ் பால்ஸையும் ஸ்டீமரில் வச்சு ஒரு 15 நிமிஷம் அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபியை நம்ம புழுங்கரிசியில் கூட செய்யலாம், நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுடைய ஸ்பைக்கி ரைஸ் பால்ஸும் சூப்பராக ரெடி ஆயாச்சு. நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்க்குறதுக்கே. நம்ம இதுக்குள்ளே வேறு எந்த ஃபில்லிங் வேணாலும் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஸ்வீட்டான ஃபில்லிங் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.